ஒண்ணு இல்ல மாசி ரெண்டு மூணு வாசிங்க ரெண்டு தீமே ரெண்டு மூணு அதனை சொல்லுகிறது நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சியவனாக தீங்க அனுப்பிங்களாரு அவர் ஒரு அருமையான ஊழியக்காரர் வல்லமையான ஒரு ஊழியக்காரர் பவுல் அநேக புஸ்தங்களை கர்த்தர் கொடுத்து எழுதியிருக்கிறார் பவுல் அந்த பவுலடியார் சொல்கிறார் தீமே தீமோத்தேக்கு ஆராய்ச்சி செய்யப்படுகிறது ஓ தீமோத்தேவே நீ இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி தெரியுமா போர்ச்சியவனாக அப்ப பாடி என்பது வச்சனம் என்பது கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒரு ட்ரைனிங் நல்ல பயிற்சி இந்த பாடி என்கிற பயிற்சியை யார் கற்றுக் கொள்கிறார்களோ இந்த பாடி என்கிற ட்ரைனிங்கை யார் படித்து அதில் தேடுகிறார்களோ அவங்கிட்ட சாத்த கிட்ட வர முடியாது ஹல்லேலூயா 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 நல்ல போர்ச்சவனாக பேசிடு இயேசுக்காக தீங்கு அனுபவி பரவாயில்லை ஹல்லேலூயா 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 தீங்கு அனுபவிக்கலாமா பாடுகள் அனுபவிக்கலாமா வேண்டாமா அனுபவித்தால் ஜீவிக்கிறது ஹல்லேலூயா பாடுகள் அனுபவித்தால் பரலோகம் உண்டு பாடுகளை சகித்தால் நித்திய நீதியை காலமாய் அவரோடு ஆளுகை செய்யலாம் இல்லை என்று சொன்னால் ஜீவிக்கிறது நமக்கு அல்ல ஹல்லேலூயா பரலோகம் நமக்கு அல்ல ஓட்டத்தை நேர்மையாக ஓடி பிடித்து வெற்றிக்கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடும் பொழுது இடையூறுகள் வரத்தான் செய்யும் இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதை அன்போடு என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள அதே போல வெளிப்பட்ட ரெண்டு பத்திர சொல்லுகிறது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எப்படியா நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே மகனே மகளே இதோ நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவார் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் எத்தனை நாளை அவன் காவலில் வர முடியும் ரெண்டு நாள் போடுவான் ஒரு வாரம் போடுவான் பத்து நாள் போடுவான் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் பத்து நாள் சோதிக்கப்படுவீர்கள் பத்து நாள் உபத்திரப்படுவீங்க அதுக்கப்புறம் அவனால் ஒன்ன எரிசி முடியாது செய்ய முடியாது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பேரு பயப்படாத ஜீவிக்கிறத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் மரண பரிந்து உண்மையார் மறுதளித்து விடாதே ஆண்டவரை மறுதளித்து விடாதே பாடுகளை தாங்க முடியவில்லையே சோதனைகளை சகிக்க முடியவில்லையே என்று சொல்லி எண்ணி உன் வாழ்க்கையை இழந்து விடாதே உன் ஜீவிக்கிறத்தை வேறொருவருக்கு கொடுத்து விடாதே பரவாயில்லை எல்லாவற்றையும் ஆண்டவர் கைத்தை கொடுத்துருங்க மூட்டை கைட்டு ஹல்லேலூயா கர்த்தமே உன் பாரத்தை வைத்து கர்த்தமே உன் பாரத்தை வைத்து விடு அவருடைய ஆதரிக்கிட்ட வேதம் அப்படித்தான் சொல்கிறது இனி நீங்க சுமக்க தேவையில்லை இனி நீங்கள் அந்த பாடுகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை சுமப்பதுக்கு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் கொடுத்து அப்படியானால் ஸ்தோதர் பாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஏதோ ஆலயத்துக்கு வந்தா ஏதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சு வந்தா இப்படி எதுவும் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி எண்ணாதீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா இது கண்டிப்பான வார்த்தை கண்டிப்பான உபதேசம் ஹல்லேலூயா இது ஏற்படுத்துகிற உபதேசம் இது சீர்திருந்த சொல்லுகிற உபதேசம் இது சீர்படுத்துகிற உபதேசம் இது களை அழிக்கிற உபதேசம் இது உன்னை நினைத்திருக்க செய்கிற உபதேசம் இது என்ன வந்தாலும் மாட்டிற்குள்ளாக நினைத்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கிற இந்த வார்த்தை
பிள்ளைக்கு நல்ல வசனத்தை கொடுத்து ஊட்டுங்க. ஹல்லேலூயா. எதிர்காலங்களிலே ஆண்டவருக்காக எழும்பட்டும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு போர் சேவகராக, நல்ல ஒரு போர் சேவக மனவாட்டியாக எழும்பட்டும் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறது பலனை கத்து கொடுப்பாங்க. ஒரு அடி முன்னாடி எழுத்து வச்சுனா ஆண்டவர் 100 அடி முன்னாடி எழுத்து நிற்க முடியாத அழைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுகளை மையமாக வைத்து பாடுகளை சுற்றிலும் என்ன நடக்கிறது, என்ன செய்கிறது சொல்லி ஒரு சில காரியங்களை பண்ணி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம். ரெண்டு தசலோனிக்கேயர் 4:4 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் மத்தியில எதையும் வெளிப்படுத்த வேண்டும், பொறுமையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தோத்திர கிருபை. அதுதான் கர்த்தர் கொடுக்கப்பட்ட தாளந்து. பாடுகள் வந்தால் அதை அனுபவித்து பொறுமையோடு அனுபவிக்க வேண்டும். யோபு எவ்வளவு பொறுமையாக இருந்தார். யோபு நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை வைத்து வைத்திருக்கிறார். எதுவுமே சொல்லலையே. உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் இழந்த நிலையில் கூட சரீரம் முழுவதும் அப்படியே சோதரம் அறிப்படுத்த நிலையில் கூட எங்குமே சொல்ல மற்ற பிள்ளைகள் கைவிட்டு போயிட்டாங்க. ஆஸ்திகள் போயிடுச்சு. வேலைக்காரங்க போயிட்டாங்க. வேலைக்காரிகள் போயிட்டாங்க. எல்லாருமே கைவிட்டாங்க. ஒரு சரீரம் பாதி கைவிட்டுருச்சு. எப்படி ஒரு சரீரம்? என்ன நீங்க நிறைய இருக்குன்னு சொல்ல மாட்டேங்குது. நான் கொஞ்சம் தான் சொல்லுங்க. ஒரு சரீரமாக பாதி சில மனைவி கைவிட்டான். என்ன நினைச்சிருக்கிறேன்? தூசித்து சீமிட விடுமையா? ஹல்லேலூயா. 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 நல்ல பொறுமையாக யோபு அப்படியே இருந்தார். ஆண்டவருக்குள்ளாக தம் அடைக்கு பரவாயில்லை. அழுகி நாச்சம் எடுக்கிறது சரீரம். துர்நாற்றம் வீசுகிறது. கிட்ட போக முடியல. மனைவி மதுரித்து விட்டான். பொறுமை என்கிற வாசனையை வெளிப்படுத்தினார். யோபு அன்பு என்கிற வாசனையை வெளிப்படுத்தினார். யோபு விசுவாசம் என்கிற வார்த்தையை வெளிப்படுத்தினார். அன்பு பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் நான் வாழ்க்கையில் வருகின்ற பாடுகளை பொறுமையோடு சகித்து அதை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. 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 அதை வெளிப்படுத்தும் பொழுது இயேசுவின் வாசனை, இயேசுவின் வாசனை இயேசுவ எங்கு பரவும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவருக்கு பொறுமையாக இருந்தபடி நானே, பொறுமை என்கிற வாசனை வெளிப்படுத்தினபடி நானே, ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? ஆண்டவர் கைவிட்டு விட்டாரா? நம்ம என்ன நினைச்சு தெரியுமா? என் ஆண்டவருக்கு கண் இருக்கா? என் ஆண்டவருக்கு மூக்கு இருக்கா? என் ஆண்டவருக்கு காது இருக்கா? என் ஆண்டவருக்கு கை இருக்கா? நான் இந்த பாடுபடுறனே, ஆலயத்துக்கு போனே, காணிக்கையெல்லாம் பெட்டியில போட்டு போட்டு போட்டனே, தசமமாக கொடுத்தனே, இந்த ஆண்டவர் இதை பார்க்கல? நிச்சயம் நம்ம அப்படித்தான் சொல்லியிருப்போம். ஹல்லேலூயா. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. எதிர்காலங்களில் எப்படி ஒரு சோதனை வருமாயானா? எதிர்காலங்களில் அப்படி ஒரு பாடுகள் வருமாயானா? ஆண்டவருக்குள்ளாக இருந்து பேசுவே, இந்த பாடுகளை ஒன்றுமே செய்யாத ஆண்டவரே, இந்த பாடுகளுக்குள் என்னை வெளியே கொண்டு வாரும் என்று சொல்லி விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை தைரியப்படுத்த வேண்டும். விசுவாசத்தை ஊறி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
هللويا அதுக்குத்தான் பாடுகள் அதுக்குத்தான் பயிற்சி அதுக்குத்தான் கர்த்தர் பாடுகளுக்குள்ளாக உன்னையும் என்னையும் நடத்தி பயிற்சி கொடுக்கிற ஆண்டவர் هللويا هللويا பாடுகளில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இந்த பாடுகள் யாருக்காக ஸ்தோத்திரம் தெசலோனிக்கே 2 1 வண்ண வாசம் 2 தெசலோனிக்கே 1 2 1 1 பவுலும் சில்வானும் பவுலும் சில்வானும் தீமோத்தேயோ தீமோத்தேயோ நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளோ நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த மூணு பேர் சேர்ந்து தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறாங்க ஹalleluya அப்ப சபை என்பது சபையின் வசிக்கிற சபைக்குள்ள இருக்கிற விசுவாச பிள்ளைகளை குறிக்கிறது இவங்க எப்படி இருந்தாங்க தெசலோனிக்கே சபைகள் வாசிங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தார்கள் என்பது வாசித்தோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறதாவது அப்ப இயேசு நேசிக்கிறார் சபையின் பிள்ளையாகிய நீங்களும் நானும் பாடுகள் வந்தபோது துன்பங்கள் வந்தபோது அது யாருக்குள்ளாக இருக்க வேண்டும் சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும் மறுதலித்தான் பிசாசுக்குள்ளதான் இருக்க முடியும் மதலித்தான் உலகத்துக்கு வெளியேதான் இருக்க முடியும் யாருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லு தீமோத்தேயு சில்வான் மூன்று பேரும் இந்த மூன்று தாசர்களும் அருமையான தெசலோனிக்கே சபையின் பிள்ளைகளுக்கு எழுதுறாங்க இவர்கள் இந்த தெசலோனிக்கே சபையின் பிள்ளைகள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தாங்க நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோமா தேவனுடைய அன்புக்குள் இருக்கிறோமா என்ன வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பை சொல்ற மாத்திரம் கரகவித்து அல்லேலூயா சொல்லுங்க சத்தந்தானா அடுத்ததாக பாடுகளில் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் 2 தெசலோனிக்கே 1 3 வாசிங்க சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் உங்கள் விசுவாசம் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறான் மிகவும் பெருகுகிறபடினால் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினால் தகுதி இந்த மூணு பேரும் யாருக்கு சொல்றாங்க யாருக்கு சொல்றாங்க தெசலோனிக்கே சபையில் விசுவாச பிள்ளைகள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க உங்கள் விசுவாசம் பெருகிருக்கிறபடினாலும் நீங்கள் எல்லாரில் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துகிறபடினாலும் அது உங்களுக்கு தகுதியா இருக்கிறது அப்ப இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து இந்த மூன்று தாசர்களும் எப்படி சாட்சி சொல்றாங்க பாருங்க ஹல்லேலூயா எப்படி சாட்சி சொல்றாங்க அந்த விசுவாச பிள்ளைகள் தெசலோனிக்கே சபையின் பிள்ளைகள் விசுவாசத்துல நாளுக்கு நாள் பெருகி 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 பெருகிக்கிட்டே போறாங்க குறுகி போகல விசுவாசத்தை அந்த அன்பிலையும் கர்த்தரை அறிகிற அன்பிலையும் விசுவாச பிள்ளைகள் அன்பிலும் ஐக்கியத்திலும் அவர்கள் பெருகிக் கொண்டே போனார்கள் சொல்லப்படுகிறார் ஹல்லேலூயா
ஹல்லேலூயா நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது நம்முடைய ஆத்மா எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய விசுவாசம் பெருகியிருக்கிறதா அல்லது குறுகியிருக்கிறதா நம்முடைய அன்பு அதிகமாக பெருகியிருக்கிறதா தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அன்பு அதிகமாக வைத்திருக்கிறோமா நம்மதை பார்த்த போது ஒரு ஆள் பக்கத்துல பிடிக்க வரனா எழுதி அவனுக்கு அப்படியே ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யுமா ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்த வேண்டும் அதிகமான அன்பு வச்சா தேவை சத்துருப்பிள்ளை கிரி செஞ்சிருவான் பட்டு படாமல் தான் அன்பு இருக்கணும் அதிகமாக அன்பு செலுத்தும் பொழுது சத்துரு வேற ஒரு ஆளாவா என்ன செய்வா ஒரு சிலுவை போட்டுருவான் பாடுகள் வரும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் விசுவாசத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் குறைச்சிருக்கப்படாது பாடுகள் வர்றதுக்கு முன்னாடி 25% விசுவாசம் இருந்துச்சுன்னா அது பாடுகள் வந்ததுக்கு அப்புறம் 100% தான் இருக்கும் விசுவாசம் ஹல்லேலூயா பாடுகள் வந்ததுக்கு அப்புறம் 100% அந்த விசுவாசம் இருக்கணும் விசுவாசம் அறிக்கை செய்ய 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 செய்யத்தான் கர்த்தர் கிரி செய்வாரு இந்த பாடுகள் என்ன ஒண்ணுமே செய்யாது இந்த பாடுகள் என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரு ஏ சத்ருவே இந்த பாடு ஒண்ணு என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த பாடு என்னை மேற்கொள்ள முடியாது வேதம் சொல்லி விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன் வேதம் சொல்லுகிறது சொல்லணும் அப்படி விசுவாசம் அறிக்கை ஏ சத்ருவே நான் விழுந்துட்டேன் சொல்லி நீ சந்தோஷப்படாதே நான் பாடுகளுக்கே வியாதிக்குள்ளாக விழுந்துட்டேன் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் இயேசு நாமத்தில் எழுந்திருப்பேன் சொல்லி நீ விசுவாசம் அறிக்கை வேதம் அப்படி தான் கற்றுக் கொடுக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்போ இந்த பாடுகள் ஈஸியாக கர்த்தர் ஜெயிப்பதுக்கு நமக்கு பலனை கொடுப்பார் அப்ப இந்த விசுவாசத்தை பெருகி செய்கிறது அன்பை பெருகி செய்கிறது தான் யாருக்கு தகுதியா இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதுதான் தகுதி அப்படிங்கிறார் அப்ப விசுவாசம் பெருகி இல்லாமல் அன்பு பெருகாம இருந்தா இது நமக்கு தகுதி அல்ல எப்படி தகுதி அல்ல விசுவாசம் அறிக்கை பெருகணும் கர்த்தர் அன்பு என்ன செய்யணும் அதிகரிக்க வேண்டும் அப்பதான் பாடுகளை மேற்கொள்ள முடியும் சரி பாடுகளில் எப்படி தைரியமா இருக்க வேண்டும் 2 தீமோத்தேயு 1:7 பாடுகளில் தைரியமா இருப்பதற்கு பாடுகளை எடுத்து காலக்கிளி போட்டு மிதித்தவாடுவதற்கு கர்த்தர் எப்படி ஆவி கொடுத்திருக்கிறார் பயமுள்ள ஆவி கொடுக்காமல் பலமுள்ள ஆவி கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா கரங்களை நல்லா தட்டுகிற பாட்டுகளில் வியாதிகளில் துன்பங்களில் சோதனைகளில் பாட்டுகளிலும் அவைகள் எல்லாவற்றையும் மிதித்து காடுகளில் போட்டு ஓடுவதற்கு கர்த்த பலமுள்ள ஆவி கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா 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 நல்ல போராட்டத்தை போராடினேன் நித்திய ஜீவனை பற்றி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட அப்படிங்கிறார் அப்ப விசுவாசம் பெருக வேண்டும் அது ஒரு போராட்டமான விசுவாசம்
பாடுகள் அன்போடு ஏற்றுக்கொள்வோம். பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் நடத்துவார். விசுவாசத்தை பெருகச் செய்வோம், அன்பை பெருகச் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென்.